மற்றும் ஒரு அண்மை செய்தி, மத்திய அரசின் உயர் பதவிகளில் நேரடி நியமனங்கள் மேற்கொள்ளும் முறையை மத்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டியது முக்கியமானது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய அரசின் உயர் பதவிகளுக்கு நேரடி நியமனங்கள் சமூக நீதியை பாதிக்கும் எனவும், எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினரின் காலி பணியிடங்களை நிரப்ப முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு பதிவை பதிவேற்றிருக்கிறார். அதில் மத்திய அரசின் உயர் பதவிகளுக்கான நேரடி நியமனங்கள் சமூக நீதியை பாதிக்கும் எனவும், எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினரின் காலி பணியிடங்களை நிரப்ப முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். உயர் பதவிகளில் நேரடி நியமனங்கள் மேற்கொள்ளும் முறையை மத்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டியது முக்கியமானது எனவும் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திகிடம் கேட்கலாம். பாரிகார்த்திக், விவரங்கள். வணக்கம். முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் சமூக நீதியை நிலைநாட்டவும் இடஒதுக்கீட்டை பாதுகாத்து அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்யவும் பல்வேறு நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் லேட்டர் எட்ஜி என்பது சமூகத்தின் மீது தொடுக்கப்படும் தாக்குதலாகும் என்றும், தகுதிமிக்க பட்டியல் மற்றும் பழங்குடி இதர பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த அலுவலர்களுக்குரிய வாய்ப்புகளை உயர்மட்டத்தில் தட்டி பறிக்கும் இந்த மத்திய அரசு இதனை கைவிட்டுவிட்டு இதற்காக நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்குரிய பணியிடங்களை நிரப்புவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், நியாயமான சமத்துவமான முறையில் பதவி உயர்வு வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடக்கத்திலிருந்தே நாங்கள் எதிர்த்து வருகின்ற இந்த கிரிமிலேயர் முறையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்றும், அதற்கு முன்பு பல ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் இருக்கும் கிரிமிலேயருக்கான வருமான உச்சவரம்பையும் இனியும் தாமதிக்காமல் உடனடியாக உயர்த்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் இருக்கும் கிரிமிலேயருக்கான வருமான உச்சவரம்பை இனியும் தாமதிக்காமல் உயர்த்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அனைத்திற்கும் மேலாக நாடு முழுவதும் சாதிவாரி மக்கள் தொகையை கணக்கெடுப்பு மேற்கொள்ள வேண்டும் என்றும், அவ்வாறு வரலாறு நெடுக கிட்டத்தட்ட தங்களுக்குரிய பங்கு மறுக்கப்பட்ட நம் சமூகத்தினுடைய பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கான கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் நியாயமான முறையில் பகிர்ந்தளிக்க இது கட்டாயமாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றே பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் தீர்வாக அமையும் என்றும், அதை உடனடியாக முன்னெடுக்க மத்திய அரசு உடனடியாக அதை நடத்த வேண்டும் என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.